தொடர்ந்து செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் எஸ் ஆர் ராதா மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் வீட்டுவசதித்துறை அமைச்சராகவும் ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி இருவரது அன்பை பெற்ற எஸ் ஆர் ராதா அவர்களின் மறைவு செய்தியை கேட்டு வேதனையடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் எஸ் ஆர் ராதா மறைவுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இருவரும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் எஸ் ஆர் ராதா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்டு மனவேதனை அடைந்ததாக கூறியுள்ளனர். எஸ் ஆர் ராதாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர். முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவளித்து விவசாயிகள் பக்கம் நிற்க வேண்டியது அனைவரது கடமை என சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முழு அடைப்பு போராட்டம் அரசியலுக்கான போராட்டம் இல்லை என்றார். டெல்லியில் போராடும் விவசாயிகள் எந்தவொரு அரசியல் கொடியையும் பிடித்து நிற்கவில்லை என்றும், விவசாயிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒற்றுமையுடன் நிற்பது அனைவரது கடமை என்றும் குறிப்பிட்டார். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை சஞ்சனா கல்ராணிக்கு மீண்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வருவதாக கூறி ஜாமீன் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி சஞ்சனாவிற்கு வாணி விலாஸ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். சிகிச்சை தொடர்பான அறிக்கையை வருகிற 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களுக்கும் அதிவேகமான இணைய வசதி கிடைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையும் மொபைல் சேவை சங்கத்தினரும் இணைந்து நடத்திய இந்திய மொபைல் மாநாட்டில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், லட்சக்கணக்கான இந்தியர்களை மேம்படுத்தும் 5G சேவை சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டில் 30 நாடுகளைச் சேர்ந்த 150 நிறுவனங்கள் பங்கேற்றன. சம்பள பிரச்சினையில் வீட்டுப்பணி பெண்களை அடைத்து வைத்து மிரட்டியதாக புஷ்பவனம் குப்புசாமி மீது அபிராமபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வேலை செய்வதற்காக 2 இளம் பெண்களை வேலைக்கு அழைத்து சொன்னபடி சம்பளம் தராததுடன் இளம் பெண்களை புஷ்பவனம் குப்புசாமி மிரட்டி அவர்களை அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இளம்பெண்களின் தாயார் புஷ்பவனம் குப்புசாமி மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதையடுத்து அபிராமபுரம் போலீசார் விசாரணை நடத்தி இருதரப்பையும் அழைத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். 2021ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் இந்தியாவில் 5G சேவையை ஜியோ நிறுவனம் தொடங்க இருப்பதாக ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். இந்திய மொபைல் மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து மலிவு விலையிலான ஆண்ட்ராய்டு செல்போனை ஜியோ உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். இந்த போன் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் சந்தைக்கு வரும் என்றும், விலை 4000 ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது.